ஒரு அருமையான நிகழ்ச்சி, ரொம்ப சின்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு புது பாரம்பரியத்தையே தோக்குகிற நிகழ்ச்சி. மிகப்பெரிய பாரம்பரியத்தை தோக்குகிற நிகழ்ச்சி எவ்வளவு இயக்கமா மாறப்போகுது அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க. இந்த ஆரம்பிச்சு திருச்ச கூட ஜானபீடம் புண்ணியத்தை எடுத்துக்கொள்கிறது. முதல்ல நீங்க கேட்டீங்க, என்ன தர்ஷன் நீங்க கேட்டீங்க, பாதகை வேணும்னு திருச்செங்கோடு பாதகை வேணும்னு கேட்டீங்க. சாமி ஒரு நிமிஷம் நின்றுட்டு நாலு கொடுத்துடலாம் அப்படின்னா, அப்புறம் செகண்ட் சொல்லிருந்தீங்களா நடந்தே எடுத்து போறதா பிளான் பண்ணிருக்கோம். முதல்ல சாமி நினைச்சா யூஸ் பண்ற மாதிரி பாதகை எடுத்து ரெடி பண்ண சொல்லிருக்கோம். நடந்து போறாங்கன்னு சாமி கிட்ட சொன்ன உடனே சாமி சொன்ன முதல் வார்த்தை, அப்ப அந்த பிறந்த நாள் வச்சு தங்க பாதகை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு அப்படியா சாமி அப்படின்னாரு. ஏன்னா பொதுவா கூட உங்களுக்கு தெரியும், சாமி காரணம் இல்லாம எதையுமே பண்ணாரு. உடனே சொன்னது காரணம் என்னன்னா, தவம் நடந்து எடுத்து போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கனாலே அதுல அவங்களுடைய உற்சாகமும் தவமும் தெரியுது. அவங்களுடைய உத்வேகம் தவம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தவம்னா என்னன்னா, நான் உணர்கின்ற ஒரு லட்சியத்திற்காக உடல் மனதினுடைய தேய்தலை பற்றி கவலைப்படாது இருக்கிற உடலையும் மனதையும் அதனுடைய போக்குக்கு விடாம கொண்ட லட்சியத்திற்காக உடலையும் மனதையும் அதனோடு நிறுத்துதல், அதான் அங்க தவம்னு சொல்றது. எல்லாருக்குமே சாமி பாதுகாக்க ஒரு விருப்பம் இருக்கும், இல்லாம இருக்காது. எல்லாருமே வீட்டுல ஒரு செட்டு வச்சுக்கலாமா தோணும், சில பேர் தூக்கிட்டு போயிடுறாங்க, என்ன தூக்கிட்டு போயிடுவாங்க, அது முகத்து இருக்காது. அப்புறம் யாராவது வீட்டுக்கு பாதுகாக்கும் போது போனா அங்க பாவ பூஜை ஒன்று இருக்கும், என்ன யாரு கேட்டாங்க அது எடுத்துட்டு சாமி. எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பக்திக்காக உடலையும் மனதையும் வருத்துவதற்கு தயாராக, அதை பத்தி கவலைப்படாம உடம்பு மனசு பத்தி கவலைப்படாம கொண்ட கொள்கைக்காக உடலையும் மனதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறதா தவம்னு சொல்லணும். எப்போ அந்த தவத்துக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் சாமிக்கு கிடைச்ச உடனே, உடனே சாமி சொன்ன 30வது ஜெயந்தி, இப்போ 30வது வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு கனகாபிஷேகம் பண்ணாரு பக்தர்கள். கனகாபிஷேகம் பண்ணும்போது செங்கோல் மாதம் கிரீடம் எல்லாம் தங்கத்துல பண்ணிச்சாரு. அப்ப அதை வச்சுதான் கனகாபிஷேகம் பண்ணணும் முறைப்படி. சிம்மாசனமும் தங்கத்துல பண்ணணும், சிம்மாசனமே தங்கத்துல பண்ணாரு. சிம்மாசனம் அது அந்த நேரத்தில் அந்த போட்டுக்கிற அத்தனை விஷயம் தங்கத்துல பண்ணாரு. செங்கோல் பாதகை கிரீடம் சிம்மாசனம் எல்லாம் சாமி உடனே சொன்னோம் தங்க பாதகை கொடுத்துருங்க அப்படின்னு. இவங்க எல்லாமே யோசிச்சாங்க, தங்கத்துக்காக யோசிக்கல, 30வது ஜெயந்திக்கு இங்க ஆசிரமத்துல வச்சு பூஜை பண்ணதாச்சு அப்படின்னு சென்டிமெண்ட்காக யோசிச்சாரு. சாமி சொன்ன எங்கெங்கெல்லாம் தவம் நடக்குதோ அங்கெல்லாம் சாமி இருப்பேன்னு அத்தாட்சி. அது நான் சாட்சி தான் இது. எங்கெங்கெல்லாம் தவம் நடக்குதோ, இப்ப இந்த நடந்து போறது அப்படிங்கிறது ஒரு தவம். காலையில விடிகால தியானம் பண்ணணும், ஒரு ஒரு பக்கம் மனசு சொல்லணும், இன்னொரு பக்கம் மனசு ஆகல நிம்மதியா இருக்கு, ஜெல் ஜெல்லுக்கு படுத்துருக்கலாம்னு தோணும். அந்த படுத்துருக்கலாம்னு என்னது விட்டு எழுந்துச்சுக்கலாம், தியானம் பண்ணலாம் எழுந்துச்சுக்கலாம்னு அதுவும் தவம் தான், அதுவும் தவம் தான், அதுவே தவம் தான். அது இந்த படுக்கலாம்னு தோன்ற மனசை பத்தி யோசிக்கலாம், இல்ல தியானம் பண்ணணும் அப்படின்னு எழுந்துச்சுக்கலாம்னு அதுவும் தவம் தான். எங்கெல்லாம் தவம் நடக்குதோ அங்கெல்லாம் சாமியோட சாநித்தியம் இருக்கும். அதனாலதான் அந்த தவத்திற்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை தான் சமயம் இருந்து இதை செய்யறது. சமயம் இருந்து ஆரம்பிச்சு வைக்கிறது சமயம் 30வது பிறந்த நாள் அன்னைக்கு வச்சிருந்த தங்க பாதகியே திருச்செங்கோடு போகட்டும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இதோட சமயம் அங்கேயே இருப்பேன். சாமி தன்னுடைய 10 வருஷ பாத யாத்திரையை முடிச்சது திருச்செங்கோட்டை தான் அங்க இருந்து திருச்செங்கோட்டில இருந்து பெங்களூர் வந்தது, இப்ப திரும்பவும் திருச்செங்கோட்டுக்கே சாமி போகுது. சாமி திருச்செங்கோடு போகுது. நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் மட்டும் இல்லாம திருச்செங்கோட்டுக்கே பெரிய அவலகணம், திருச்செங்கோட்டில் ஆசிரமம் அமையும்.
மார்க்கத்தை போய் ரீச் ஆகணும் கிராண்ட் அடிக்காது மார்க்க கடந்து போய் உட்கார்றதுக்குள்ள இங்க தயார ஆரம்பிச்சு இங்க பாதி போக போவே அந்த இடத்துல செய்ய வர பாப்பீங்க இந்த பெரிய இன்ஸ்பிரேஷன் அருணாதீஸ்வரர் அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரன் தேவிக்கு இடப்பாகம் கொடுத்தது திருவண்ணாமலைனால காட்சி கொடுத்தது திருச்செங்கோடு அங்கதான் அப்ப இருந்தார் சாமி உற்பத்தி ஆன திருவண்ணாமலைனால வந்து திருச்செங்கோட்ல இருந்தோம் திருச்செங்கோட்ல திருநாள் இருந்தது பல விதத்துல திருச்செங்கோடு சாமியோட லைஃபும் நெருக்கமா தொடரக்கூடியது இப்போ திருச்செங்கோட்டுக்கே அந்த பாரதி பாரதியோட சாமி சாமிக்கும் போறது ரொம்ப பெரிய நல்லது ஆனந்தம் பார்வதியை பத்தி சொல்லணும்னா விஷ்ணு ஒரு நாள் சங்க சக்கரத்தோட எங்கெங்கயோ போயிட்டு பார்வதியோட பார்வதி சங்க சக்கரத்தோட போய் சுத்திட்டு திரும்ப படுக்கை அறைக்கு வர்றாரு அந்த படுக்கிறதுக்காக போகும்போது ரூம் வெளியில பார்வதியை விட்டுட்டு உள்ள போய் படுக்கையில படுக்கிறாரு நாகசேனத்துல படுக்கிறாரு நாகசேஷன் மேல ஆதிசேஷன் மேல படுக்கிறாரு நாக படுக்கையில அப்ப அந்த சங்கம் சக்கரமும் பார்வதியை பார்த்து சிரிச்சுதான் நீ என்னதான் பகவான் தாங்கினாலும் ரூம் வெளியதான் இருக்க வேண்டியது ரூமுக்குள்ள நாங்க ரெண்டு பேர் தான் வர முடியும் சங்கம் சக்கரம் தான் வர முடியும் பாதகி வர முடியாது பாதகி பார்த்து சிரிச்சுனா பாதகி ஒண்ணு சொல்ல சும்மா இருந்துருச்சு விஷ்ணு வெளியில வரும்போது திரும்ப பாதகி மேல கால வைக்கும் போது பாதகி கிடைச்சான் பகவானே சங்கம் சக்கரம் என்னை பார்த்து சிரிக்குது ஆயிரம் தான் நான் பகவான் தாங்கினாலும் ஊரெல்லாம் சுத்தினாலும் படுக்கையறைக்குள்ள அவங்க ரெண்டு பேர் தான் போக முடியும் நான் போக முடியாது நாங்க ரெண்டு பேர் தான் பகவான் ரொம்ப நெருக்கம்னு சொல்றார்கள் அது உண்மையான கேட்டுதான் உடனே பகவான் சொன்னாராம் அப்பனே சங்கையோ சக்கரத்தையோ பூஜை பண்ணி எவனாலும் முக்தி அடைய முடியாது ஆனா பாரதியை பூஜை பண்ணா முக்தி அடைய முடியும் சங்க பிடிச்சா அது சக்கரத்தை பிடிச்சா எல்லாரையும் சாகரிச்சு வச்சு கொடுக்கும் எதுனா சாகரிச்சு வச்சு கொடுக்கும் சங்கம் பிடிச்சா வெல்த் சங்கம் வந்து சங்க நிதினு பேரு நிதி லக்ஷ்மி கொடுக்கும் ஆனா பாரதியை பிடிச்சா தான் ஞானத்தை முக்தியை கொடுக்கும் அதனால பார்வதிக்கு சமம் எதுவும் கிடையாது ஏன் நான் வெளியில விட்டு போறேன்னா நான் ரெஸ்ட் எடுக்கும்போது என் வேலையை நீ செய்வேன் அதுக்காக தான் நான் படுத்திருக்கும் போது முக்தி கொடுக்க வேண்டிய வேலை யார் பண்றது நீ பாக்குறது என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்னுடைய டெபுடேஷன் சங்குக்கோ சக்கரத்துக்கோ அந்த பதவி கிடையாது பார்வதிக்கு மட்டும்தான் அந்த வேலை குருநாதனுடைய வேலையை முக்தி கொடுக்கிற வேலையை யார் தான் பண்ண முடியும் பார்வதி தான் பண்ண முடியும் அப்புறம் விஷ்ணு சொல்றாரு ஆயிரம் தான் இந்த சங்கம் சக்கரம் ஒரு வினாடியாவது தன்னை மறந்து அகந்தாரத்தால உன்னை பழிச்சுது அதனால ராமாவதாரத்துல பரதமன் சத்ருகுணமா பிறந்து 14 வருஷம் உன்னை பூஜிக்கட்டும்னு சாபம் கொடுத்தாரு அதான் ராமாவதாரத்துல சங்கம் சக்கரம் தான் பரதமன் சத்ருகுணமா பிறந்து 14 வருஷம் பாரதி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு வினாடி பழிச்ச பாவம் போறதுக்காக தான் 14 வருஷம் பாரதி பூஜை பண்ணாங்க அந்த பூஜை பண்ணதுக்கு அத்தாரிட்டியா தான் அந்த சங்கம் சக்கரமும் பாரதி வழியே பொறிச்சு வச்சிருப்பாரு எல்லா விஷ்ணு பாதகி மேலையும் சங்கை சக்கரத்தையும் பொறிச்சு வச்சிருப்பாரு பாதகி பத்தி சொல்லணும்னா இன்னும் எவ்வளவோ சொல்லணும் ஒரு வால்மீகி சொல்றாரு ராமன் நேரிலே ஆண்ட போது கூட அந்த அயோத்தியாவிலே சீதைங்கிற ஒரு பெண்ணு நிற்க முடியும் ஏன்னா சீதை வெளியில அமைச்சிடறாரு எவனோ ஒரு மண்ணா பேசலான்றதால சீதை வெளியில அமைச்சிடறாரு ராமன் ஆண்ட போது கூட ஒரு பெண்ணுக்கு அயோத்தியிலே துக்கம் இருந்தது ஆனால் ராம பாதகி ஆண்ட போது யாருக்குமே துக்கம் இல்லைன்னு சொன்னாரு ராம பாதகி 16 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது பரதன் சிம்மாசனத்துல உட்கார்ல ராம பாதகி வச்சு பாதகி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது வால்மீகி சொல்றாரு அதனால ராமனை விடவும் ராம பாதகிக்கு வலிமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாரு ராமன் ஆண்டதை விடவும் ராம பாதகி ஆண்ட போது அயோத்தியிலே துக்கம் இல்லாமல் இருந்தது அதனால ஒரு விதத்துல பார்த்தா பாதகை அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியின் குரு சக்தியின் மிக உயர்ந்த உன்னத வெளிப்பாடு அதனாலதான் நம்ம எல்லா ஆசிரமங்களையும் பூஜை பண்றோம் சிவமேரு உச்சியில பார்த்தா பாதகை இருக்கும் இந்த பாதகை தான் சிவமேருவா பூஜை பண்றோம் இந்த சிவமேருவோட உச்சியில பாத்தீங்கன்னா பாதகை தான் இருக்கும் குரு பாதகை தான் இருக்கும் இந்த குரு பாதகைக்கு தான் பூஜை அந்த ஒவ்வொரு பழியும் ஒரு சக்கரத்துக்கு சமம் கீழே போனாதான் அதுக்கு சுவாதிஷ்டானா அது 7 சக்கரம் இருக்கும் அந்த 7வது சக்கரமான அந்த உச்சி சகஸ்திரார்த்தத்துல குரு பாதகை இருக்கும் குரு பாதகை தான் சகஸ்திரார்த்தினுடைய சிம்பல் சகஸ்திரார்த்தினுடைய சக்தி பாதகைக்காகவே லட்சக்கணக்கான ஸ்தோத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு பாதகை செய்கின்ற பணி வேற யாரும் செய்ய முடியாது
பாதையை பத்தி சொல்லணும்னா இன்னும் எவ்வளவு சொல்லிட்டே இருக்கலாம். இது எல்லாமே அருமையா மேட்ச் ஆச்சு. ஒண்ணு திருச்செங்கோடு, இன்னொன்னு பாதுகிற பாதையாக்குறே. அருமையான திருச்செங்கோடு சாமி தலத்தை முடிச்ச இடம் இந்த பாதயாத்திரைங்கிறது. பெரிய தலத்தை ஆரம்பிக்கிற ஒரு நிகழ்ச்சி பாதகை அப்படிங்கிறது. இந்த ரெண்டோடையும் நெருக்கமா தொடர்புடையது, இந்த ரெண்டோடையும் நெருக்கமா தொடர்புடையது. பாதகை தான், பாதகை வந்து தவத்தை துவக்குவதற்கும் காரணம் பாதகை தான். தவத்தால் அடையப்பட வேண்டிய இடமும் பாதகை தான். தவம் முடிய வேண்டிய இடமும் பாதகை தான். பாதகை அடைஞ்ச உடனே தவம் முடிஞ்சு போகுது. இது ஒரு அருமையான நேற்று சாமி சொன்ன ரொம்ப சின்ன நிகழ்ச்சியா இந்த திருச்செங்கோடு பாத யாத்திரை ஆரம்பிக்குது. ஆனா இப்ப இதை ஆரம்பிச்ச உடனே எத்தனை ஊர்கள்ல மக்கள் ஆரம்பிக்க போறாங்க, ஊர்கள எத்தனை நாடுகள்ல ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு நமக்கே தெரியாது. இது ஒரு சாதாரண துவக்கம் அல்ல, நம்முடைய ஞானபீடத்தின் சகாப்தத்திலேயே ஒரு பெரிய மயிர்கல் ஆகும். முதல் முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது யாருமே நினைச்சு பார்க்க மாட்டார்கள் இது இவ்வளவு பெரிய விஷயமா நடக்கும். இங்க அடிக்கல் நாட்டும் பொழுது சாமி இந்த ஆசிரமத்தை அடிக்கல் நாட்டும் பொழுது சொன்னோம், உலகளாவிய ஆன்மீக இயக்கத்துக்கான அடிக்கல் நாட்டம்னு சொல்லி. அவன் அடிக்கல் நாட்டும் போது மொத்தம் 5 பேர் தான் கூட இருந்தார்கள். 13-60 வயசா பணம் இருந்தது, வேற எதுவும் கிடையாது. 5 பேர், 13-60 வயசா பணம், அவ்வளவுதான் இருந்தது அடிக்கல் நாட்டும் போது. இது உலகளாவிய இயக்கத்திற்கு, ஆன்மீக இயக்கத்திற்கான அடிக்கல்னு சொன்னோம். யாராலையும் நம்ப முடியாது, நேச்சுரலா நம்ப முடியாது. என்ன ஏன் சொல்றாரு அப்படின்னு, ஒரு ஆசிரமத்துக்கு அடிக்கல் நாட்டம்னு சொன்னா கூட நம்பலாம். நாம சொல்லும் பொழுது யாராலையும் எதையும் நம்ப முடியாது, நடக்கும் பொழுது நம்பாம இருக்க முடியாது. அதுதான் எப்பவுமே நடக்கும். இப்பவும் சாமி சொல்றோம் இந்த பாதகை, இதை ஏந்தி நடந்து செல்பவர்கள் மட்டுமல்லாமல் பார்க்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய குறிப்பனை, பார்க்கறவங்க எல்லாருக்குமே பெரிய குறிப்பனை. ஏன்னா எதிர்காலத்துல எத்தனை ஆயிரக்கணக்கான பாத யாத்திரைகள் நடக்க போகுது. அதை பத்தி ஒரு அந்த வரலாற்று ஒரு வீடியோ டாக்குமெண்டே பிரசன்ட் பண்ணாலும் இந்த நிகழ்ச்சி தான் முதல்ல காமிச்சாங்க, இந்த நிகழ்ச்சி தான் முதல்ல காமிச்சாங்க. நீங்க எல்லாம் என்ன நினைப்பா, அமரத்துவம் பெற்று விட்டீர்கள். நீங்களே பாப்பீங்க, இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியாக நடைபெறும், ஆன்மீக எழுச்சியாக நடைபெறும் இந்த பாரதி பாதயாத்திரைகள் அப்படிங்கிறது. நல்லது நல்லதே நடக்கும். சமய குடற்கள் நீங்க பாப்பீங்க, எல்லா இடங்களையும் சமய குடல பாப்பீங்க. திருநேத்ரம் ச க்ரியாயுதம் த்ரிஜனம பாப சம்ஹாரம் ஏக பில்வம் நித்யார்பணம் ஏக பில்வம் நித்யார்பணம் த்ரிசாஹைர் பில்வ பத்ரைஷ்ச அச்சித்ரைர் கோமளைஷ்சுபை தவ பூஜாம் கரிஷ்யாமி ஏக பில்வம் நித்யார்பணம் ஏக பில்வம் நித்யார்பணம் சர்வத்ரைலோக்ய கர்த்தாரம் சர்வத்ரைலோக்ய பாவனம் சர்வத்ரைலோக்ய